நிறைவு பண் ஒன்பதாவது பண் மூன்றாம் திருமுறை. இன்றோடு ஞான சம்பந்தருடைய திருப்பதிகங்கள் நிறைவு. ஒரு வருத்தம், ஆனால் அப்பர் சுவாமி அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகிறோங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. மூன்றாம் விளையாட்டை ஆரம்பித்த முதல் திருமுறை, மூன்றாம் திருமுறை நிறைவு பெறப்போகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஜனவரி மாதம் முதல் திருமுறை ஆரம்பித்தோம், ஆனால் ஞானசம்பந்தரை இன்றைக்கி நிறைவு செய்கிறோம். அவர் பாடிய அத்தனை 22 பண்களில் 21 முடிச்சுட்டு இப்போ 22வது பண் வந்துட்டோம். ஞானசம்பந்தருடைய அத்தனை பண்களும் அத்தனை கட்டளை பேதங்களும் அப்போ எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் நமக்கு நமக்கு. ஏன்னா கற்று வல்லார் சொல கேட்டவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. ரெண்டு பேரையும் சமமாக சொன்னது ஞானசம்பந்த பெருமாள். கற்று வல்லார் சொல்ல, பாடுறவங்க சொல்ல, கேட்டவர் தம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாது. இந்த பிறவி மட்டும் இல்லை, அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வருத்தம் வராது. நமக்கு நிறைய பேருக்கு அதானே பிரச்சனை, அவர் நல்லவர் தான் இருந்தாலும் அவர் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இருக்காது. அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயமே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய மனம் அப்படி, அவர் மேலே கொஞ்சம் நான் வருத்தமாக இருக்கிறேன், என் மேலே கொஞ்சம் அவர் வருத்தமாக இருக்கார். இந்த பண் பாடுங்க, வருத்தம் வந்து அடையாது. அதே பதிகத்தினுடைய முதல் பாட்டு, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி. நல்வினை பயன், நல்வினை பயன் இருந்தால் தான் திருமுறையை பாடவும் கேட்கவும் படிக்கவும் முடியும். அதில் நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். திருமுறைக்கு வாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி இந்த தம்பி வந்து சேர்ந்துருக்கிறார், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கார் தெரியுமா? இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் கேட்கவோ பாடவோ படிக்கவே முடியாது. அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு இன்றைக்கி அள்ளிக்கிட்டு போகிறீங்க. புண்ணியத்தை இன்றோடு பாவத்தை தொலைத்து புண்ணியத்தை அள்ளிக்கிட்டு போகிறோம். அந்தாளி குறிஞ்சி என்பது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக பாடின பண், அந்தாளி குறிஞ்சி. இதனுடைய ராகம் என்ன தெரியுமா? சாமா. எப்படி இருக்கும் சொன்னவனே பாருங்கள், அவர் எவ்வளோ குதூகலமாயிட்டார் பாருங்கள். சாமா அப்படி உருக்கும். நமக்கு ரெண்டே ரெண்டு பதிகம், அதுலேயும் அரை பதிகம் இல்லை, ஒன்றரை பதிகம் தான் கிடச்சிருக்கு. விட்டுடலாமா அந்த பண்ண? கிடைச்சதே ரெண்டு பதிகம், அதுலேயும் ஒரு பதிகம் அஞ்சு பாட்டு தான் கிடச்சிருக்கு. அருமையாக பாடியிருக்கார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். திரு குறுகாவூர் வெள்ளடை, அங்கே தான் கட்டமுது கொடுத்தார் நம்பி ஆரூரருக்கு. இத்தனை யாமாற்றை பாடினார் இல்லையா, அந்த தலத்தில் சுவாமி பாடியிருக்கார் பாருங்கள். இந்த சாமா என்ற ராகம், அந்தாளி குறிஞ்சி என்கின்ற பண், அப்படியே உருக்கும் உருக்கமாக நம்ம மூன்றாம் திருமுறையை நிறைவு செய்கிறோம். செய்யலாமா? நூற்றி 124 125. அடுத்ததுக்கு நடுவில் எனக்கு சொல்கிறதுக்கு முடியாது, ஏன்னா அவ்வளோ உருக்கமான பாட்டு. 124வது பதியோ 125. வெண்ணீரண்ணி மார்பில் தோல் புனைந்து சுன்ன வெண்ணீரண்ணி மார்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல் கண்ணம் ஏத்த நின்றாடுவர் சொன்ன பெண் நீரணி மாப்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவர் பின்னமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மே பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்ஞகனாரே பிஞ்ஞகனாரே பிஞ்ஞகனாரே. ஏ
காவியம் கண் மடவாளொடும் காட்டிடை யகலே தினின்று ஆடுதீர்த்தீமலையர் காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை தீயகலேந்தி நின்று ஆடுதீர்த்தேன் மலையர் மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய ஆவினில்லைந்து கொண்டு ஆட்டுகந்தீரே மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே ஆட்டுகந்தீரே இப்போ நிறைவு பதிகம் முக்தி திருப்பதிகம் என்ன மாதிரி இதில் திருக்கடைக்கு அப்போ வச்சுருக்காரு தெரியுமா? பழி செய்யாமல் வர்றது, பாவம் செஞ்சா வர்றது, அவலம் எதிர்பாராமல் வர்றது. நல்லா கவனிங்க, பழி செய்யாமல் வர்றது, பாவம் செஞ்சதுனால வர்றது, அவலம் ஆக்சிடென்ட் மாதிரி எதிர்பாராமல் நிகழ்வது. இந்த மூணும் இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாதுன்னு இந்த மண்ணிலிருந்து விண்ணுக்கு போகும்பொழுது ஞானசம்பந்தர் இந்த மூணையும் ஒரே திருப்பதிகத்தினுடைய திருக்கடைக்கு அப்பா வச்சிருக்கார். அரும் பழி பாவம் அவலம் இளரே, நிறைவு திருக்காடு என்ன சொல்லிட்டார்? பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே ஒன்று சொல்லியிருக்கார், பழியோடு பாவம் இளரே ரெண்டு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த திருப்பதிகத்தில் பழி பாவம் அவலம் இளரே யாருக்கு தெரியுமா? உறும் பொருளால் சொன்ன ஒன் தமிழ் வல்லாருக்கு. இந்த திருப்பதிகத்தை தமிழை பாடுபவர்களுக்கு பழி வராது, பாவம் சேராது, அவலம் நேராது. இதில் ஒரு மூன்று பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில, கல்லூர் பெரு மணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெரு மணம் பாட்டு மெய்யாய்த்தில, சொல்லும் பெரு மணம் சூடலரே தொழ்க, நல்லும் பெரு மணம் மேயனவானே, சொல்லும் பெரு மணம் சூடலரே தொழ்க, நல்லும் பெரு மணம் மேயனம் பானே, அன்புரு சுந்தைய ஆகி அடியவர் நண்புரு நல்லோ, பெருமணம் மேவி நின்று அன்புரு சுந்தையராகி அடியவர் நண்புரு நல்லோ, மணம் மேவி நின்று அன்புரு சிந்தைய ஆகி அடியவர் நண்புரு நல்லோ, பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்த இன்புறும் எந்த கிணையடியே துவார் துன்புருவாரல்ல தொழ்டு செய்வாரே, இன்புறும் எந்தை கிணையடி ஏத்துவார் துன்புருவாரல்ல தொண்டு செய்வாரே, துன்புருவாரல்ல தொண்டு செய்வாரே துன்புருவார்.
நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும் பதநல்லோ பெருமணத்தானை 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 உறும் பொருளா சொன்ன உறும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலங்கிலரே உறும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலமேலரே அரும்பழி பாவம் அவலங்கிலரே அரும்பழி பாவம் அவலம் இளரே அரும்பழி பாவம் அவலம் இளரே நிறைவாக ஒரு பாடல் பாடிடலாமா? இவ்வளவு நேரம் ஞான சம்பந்தருடைய தேவாரம் பாடணும், இப்ப ஞான சம்பந்தரை பாடி நிறைவு செஞ்சிடலாமா? நெறி தழை தூங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுந்த வேத நெறி தழை தூங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுந்த புனிதவாய் மலர்ந்தழுந்த புனிதவாய் மலர்ந்தழுந்த சீதவள பயர் புகழி சீதவள பயர் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம் சீதவள வயர் புகழி திருஞானசம் பாத மலர் தலை கொண்டு திரு
வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் பாடும் வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமா புகழ் கேட்டவார் செவிகள் வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமா புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீ பாடும் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீ பாடும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி துறையம் தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தீ போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 சயசய போற்றி 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 சயசய போற்றி திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்தருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.